சீசர் வர்சஸ் வீரராகவன். டேய், நாங்கள் கேட்ட சப்ஸ்கிரைபர் கேரக்டர் கிளாஷ் எங்கடான்னு கேட்டிங்கன்னா, அது வர்ற சண்டே ஒரு மூணு கேரக்டர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மூணு கேரக்டர், மூணு சப்ஸ்கிரைபர் கேரக்டரோட ஒரு கிளாஷ் வைப்போம். இப்போ வாங்க இந்த வீடியோக்கு கடகடன் போயிடலாம். ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கிட்டோம்னா, வீரராகவனுக்கு ஒரு ஆளையே தலைக்கு மேலே தூக்குற மாதிரி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம சீசருக்கும் சேர்ந்தா அவருக்குமே ஒரு ஆளையே தலைக்கு மேலே தூக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்னு பார்த்தா சேம்தா, அண்ட் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா சீசருக்கு பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். கன்ஸ் எல்லாம் சும்மா தெரிய விட்டுருப்பார். அண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்பியர் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீரராகவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். வெப்பன்ஸ் எல்லாம் சும்மா தெறிக்க விட்டுருப்பார் நம்ம வீரராகவன். அண்ட் அவர் ஃபைட்டர் ஜெட்டும் நல்லாவே ஓட்டிருப்பார். ஸோ அவர் அஸ் ஏ ஜெட்டா இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கில்ஸை பொறுத்தளவு நம்ம வீரராகவன் தாங்க. ஹைக்யூன்னு எடுத்துக்கிட்டால், வீரராகவன் ஹைஜாக் பண்ண மக்களை காப்பாற்றுறதுக்கு அவர் போடக்கூடிய பிளான் ஒன்று ஒன்று அருமையாக இருக்கும். அண்ட் பாகிஸ்தானில் போய் உமர் ஃபர்க்ன்ற டெரரிஸ்ட்டை தனியாலாம் பிளான் போட்டு தூக்கின விதம் சூப்பராகவே இருக்கும். பட் சீசருக்கு இந்த அளவுக்குலாம் ஐக்யூ படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஐக்யூன்னு பார்த்தா டெஃபினட்டாக நம்ம வீரராகவனுக்கு தான் ரொம்பவுமே அதிகம்னு சொல்லி ஆகணுங்க. அண்ட் நம்ம டியூரபிலிட்டின்னு பார்த்தா சீசருக்கு செட்டானியோட சண்டை போடுறப்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக லைட்டாக, கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. பட் வீரராகவனுக்கும் அந்தளவு லைட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டி ரெண்டு பேத்துக்கு சேம் தான். அண்ட் நம்ம ஃபைட்டிங் ஸ்பீட் பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபைட்டிங் ஸ்பீடுமே படத்தில் சும்மா சூப்பராகவே வெளிப்படுத்தியிருப்பாங்க. எந்த வித வித்தியாசமும் காண முடியாது. ஸோ ஃபைட்டிங் ஸ்பீட் பார்த்தா ரெண்டு பேருமே சும்மா சூப்பர்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். வீக்னஸ்ன்னு போனால், சீசருக்கு தன்னோட கிராமத்து மக்களும் தான் ஒய்ஃபு வீக்னஸ். வீரராகவனுக்கு சின்ன குழந்தைகள் ஸோ வீக்னஸ். ஸோ ஓவராலாக பார்த்தா நம்ம சீசரை விட வீரராகவன் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தாங்க.